அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு குடும்பத்தை சாப்பாட்டு போட்டியில கலந்துக்க போறாருங்கறத அவர் சார்பா நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சாப்பாட்டு போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு 1000 ரூபாய் ரொக்க பணம் கொடுக்க போறாங்க. அதனால நீங்க எல்லாரும் போட்டியில கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். நமஸ்காரம். 1000 ரூபாயே நாமளே அடையணும். தூக்க முடியலையா? விட்டுட்டு போ. வேற நாட்டை மாத்திட்டோ கல்லி அந்த பக்கம் பின்ன உனக்கு எப்படி தெரியுது? ஏய், நீ வீட்டுக்கு வா பேசிக்கலாம். ஒரு 3 to 10 கோழி தூண்டியா என்ன வருமா செஞ்சுட்டு வரப்படாத? ஒரு வேலை தூக்க போறேன்னு சொல்றாய். என்ன பண்ற மாப்பிள்ள கட்சி தூக்கிடுவான்ல? தூக்கிடுவாங்க. யானையாலேயே தூக்க முடியல, வேற எவன்டா எனக்கு பாகுபட்டு கையில வாங்கி கடக்க மடக்கு தள்ளி விடு. மறைஞ்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நெய்யோட கைங்கறி ஆரம்பா தடவுங்களா? உடக்க முடக்கல குடிச்சிங்களே, புறப்படுங்க, ஏரிய நோக்கி ஓடுங்கடா. சாப்பாட்டு போட்டியில ஜெயித்த சின்னத்தம்பிக்கு 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படுகிறது. 1000 ரூபாயா? நினைச்சேன்
வண்டி எங்கானா ஆறே காணுமே இதோட எத்தனையோ மாப்பிள்ளைய விரட்டிட்டோம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிய ஊருக்குள்ள நாமும் கெட்ட பேர் வாங்கிட்டோம் இதே குழப்பாத்தமா என் தங்கமே என் தங்கத்தின் தங்கமே என்னது இடுப்புல அடுப்ப வச்சுக்கிட்டு போல இன்னைக்கு கூட்டாஞ்சோர் ஆக்கிடலாமா இன்னைக்கு கணக்குள்ளியார் கூட்டாஞ்சோர் ஆக்க போறேங்க எனக்கு இது சீட் இப்படி உடஞ்சு கிடக்குது இது வந்து தங்கா இங்கேயும் எனக்கு முடி இருக்கு இங்கேயும் இருக்கு நடுவுல தான் இல்ல அதனால இங்க இல்ல எங்க கொஞ்சம் குனிங்க பாக்கலாம் என்ற முகத்தை கொஞ்சம் பாத்துக்கறேங்க நல்ல பால பலன் இருக்குது மாப்பிள்ள வண்டி வந்தாச்சு வண்டி வந்துருச்சு நானும் வர்றேன் வேணா வேணா நீ இங்க நாங்க போய் பாத்துக்கிறோம் நீ ஒண்ணு வண்டி வந்தாச்சு வண்ணையார் வீட்டுக்கா போறீங்க ஆமாயா இப்படித்தான் அந்தியூர்ல இருந்து ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்த பாத்துட்டு போன மறுநாளு அவ அத்தை சேர்த்து போயிட்டாயா ஐயோ ஜாதகமாவது சகுனமாவதுன்னு வீரம் பேசிக்கிட்டு வீரப்பன் பாளையத்துல இருந்து ஒருத்த வந்தா வந்தா போயிட்டா எங்க பொண்ணு வீடுக்கா மேலையா அதுவும் இல்லாம பொண்ணு ஒரு மாதிரி சாயந்தரம் ஆனா ஜன்னல திறந்து எட்டி எட்டி பாக்கும் ஜன்னல திறந்த உடனே ஒருத்தன் எதிர்த்தாப்புல சிரிச்சுக்கிட்டு நிப்பான் அவன் வேற யாரும் இல்ல அதுவும் அந்த மரத்தடியில நிக்கிறானே அவன் தான் அந்த பொண்ணு லவ் பண்றான் யார் யாங்க மாப்பிளா ஏ நான் தான் என்ன என்ன இழிச்ச வாயன வச்சியா அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு நான் சாவறதுக்கு இருமல் இருமல பார்த்தா இப்பவே செத்துருவா போல இருக்க ஏக்கியா கிளம்பிட்டேன் என்னையா அது ஓடுறான் போச்சு இதையும் கெடுத்துட்டான் என்னை நீ பார்க்கும் போது மண்ணால் பார்க்கின்றேனே ஜிஞ்சனுக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு பாங்குயிலே பூங்குயிலே கேரி ஒன்னே கேரி நம்ம மூணு பேரும் அவ ஆம்பளையாவே நினைக்கலையா யாரு என்னையா என்ன தாண்டா தாத்தா பெரிய பச்சத்துப்பா கொஞ்சம் வரீங்களா அம்மா அப்பப்பா அப்பப்பே சிலோ டேடியல வேற பாத்துக்குமோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல மூணு பேருக்கும் மொத்தமா முத்தம் கொடுக்க கூப்பிடுற வா போய் ஒண்ணே இல்ல என்னதா நான் தான் இளமையா இருக்கேன் கில்மா என்ன என்னமா கண்ணு கூப்பிட்டியா ஒரு 50 காசு இருக்குமா 50 காசு ரொம்ப கீழ்த்தரமா இருக்க உன் தகுதிக்கு 2 ரூபாய் தரலாம் 2 ரூபாய் என்ன 2 ரூபாய் 5 ரூபாய் கொடுக்கலாம் ஏத்திட்டியா அடச்சே வேற 5 ரூபாய் தானா ஏரஞ்சிக்கு 10 ரூபாய் தரலாம் ஏனா இவங்க ரெண்டு பேரும் ஓல்ட் ஐ அம் எ கோல்ட் இதாக தேங்க் யூ நல்லா இருக்கு என்னமோ கொடுத்துட்டு போறாளே 20 நாலு கண்ணு சரியில காது கேக்கல யோ கணக்கு வாய சீக்கிரம் இவ்வளவு வேகமா போனா எப்படிங்க மெதுவா போங்க யாரு ஊருக்கு புதுசா இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ அப்படிப்பட்ட ஒரு ஆளே இந்த ஊர்ல இல்லீங்களே யோ சும்மா இருக்க மாட்டேன் மிஸ்டர் ரத்னவேலு எந்த ரத்னவேலு ஓ டோரிக்கண்ணா நான் தாமா ஹலோ வணக்கம்மா வணக்கம் என்ன விஷயம் ஏங்க சின்ன தம்பிய கொன்னுட்டீங்களே அதுக்காக அரசரம் அனுப்புன பொம்பளை சீடியா இருக்குமோ யோ சுமாரியா என்னது ஓஹோ குடும்ப கட்டுப்பாடு ஆபீசரா ஆமா சார் யோ கணக்கு ஐயா நம்ம தோட்டத்து பங்களாவுல இந்த அம்மாவை தங்க வச்சிருக்கியா வேண்டிய வசதி எல்லாம் பண்ணி கொடு தேங்க்யூ சார் வரேன் பெட்டியா ஓ
தேங்க் யூ மிஸ்டர் டோரிக்கண்ணா. என்ன என் பேர் என்ன தெரியுமா? பிச்சை. பிச்சையா? எஸ் எஸ். ஐ அம் வெரி சாரி மிஸ்டர் பிச்சை. தம்பி நம்ம ஊர் எல்லைக்குள்ள வந்துட்டோம். இதான அது ஒரே வறட்சியா இருக்குது. என்ன தம்பி கண்ணு கேட்டின தூரம் பச்சை பசேல்னு கிடக்குது. என்ன ஊரியாது, எங்க பார்த்தாலும் சேரும் சகதிமா. கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை பசேல்னு கொத்தும் குலையுமா ஒண்ணுமே மாட்ட மாட்டேங்குதே. ஊருக்குள்ள வந்துட்டீங்கல்ல, இனி பாருங்க கொத்தும் குலையுமா மொத்தமா கிடைக்கும். என்ன சிரிப்பியாது கணக்கு. வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து, 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 நிறுத்து. என்னங்க ஏதாவது கிடைச்சிருச்சா? கண்ணுக்கு குளிர்ச்சியா கேட்டீங்கல்ல கணக்கு. யாரு அந்த பாப்பா? பாப்பா பாப்பாவெல்லாம் புறக்காம இருக்கிறதுக்கு வழி சொல்ற ஆபீசர் அம்மா. ரொம்ப அருமையான தொழில், நமக்கு முக்கியமாச்சே. அது மட்டும் இல்ல, நம்ம தோட்டத்து பங்களாவில தான் தங்கி இருக்காங்க. இன்னும் வசதியா போச்சு. ஏன் கணக்கு உடம்பு எப்படி இருக்கு? எத்தனை நாளா இந்த வேலை? மூணு ஜோடி செருப்பு புதுசா வாங்கி வச்சிருக்கேன். ஜாக்கிரத. ரொம்ப வசதியா போச்சு. ஜயா சிரிச்ச? இல்ல, மூணு ஜோடி செருப்பு வாங்கி வச்சிருக்காங்களாம். அது உங்களுக்கா எனக்கான சந்தேகம் வந்துருச்சு, அதான் சிரிச்சேன். அது உங்களுக்கு ஜோக்க தெரியுதா? சூட்கேஸை தூக்கு பெருசாயிடு. கூட ஒரு கை பிடிங்க. எடியா பெரிய பெட்டியா இருக்க. தூக்கி தலையில வை. ஏன் தலையில? தலையில வை. எதுக்கு தம்பி? ரைடா அண்ணா இருக்க. நடந்தேவா? நடந்தேவா? பெரிய பெட்டியை தூக்கி தலையில வச்சுட்டு போயிட்டு. பெரிய பிரச்சனை. கோழி கூப்பிடையிலேயே கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? எல்லாருமே கிழவியாவே இருக்காங்க. இந்த ஊர்ல குமரியே இல்லையா? இருந்தாங்க, எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிட்டாங்களா? நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சவொன்னா பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. உல வாங்க வேணி பிச்சக்கண்ணு. போனா போதுன்னு நான் செல்லமா வளர்த்த ஆட்டுக்குட்டி கண்ண உனக்கு வச்சேன் பாரு. திமுறாவா பேசுற? என்னமா பெருசா வச்சு தொலைச்சிட்டீங்க? வச்சதுதான் வச்சீங்க. ஒரு நல்ல ஆட்டுக்கண்ணா வைக்க கூடாது. ஏன் செம்மறி ஆட்டுக்கண்ணை வச்சுட்டீங்க? கூப்பிட்ட முன்னாலே எல்லாம் போயிட்டு இருக்கிற. அடி வாங்க வேணி. ஒரு கண்ணை வச்சேன் பாரு. என் புத்திய என் சம்சாரம் செருப்பாலே அடிக்கணும். உங்க சம்சாரம் செருப்பு இல்லீங்க, உங்க செருப்பு தான் இருக்கு. விட்டா அடிச்சிருவா போல இருக்க. போடுறா கீழே. போட்டுட்டேன் ஐயா. எடுக்காத. நான் அதுக்காக குனியலீங்க. பின்ன எதுக்காக குனிஞ்ச? காலை தொட்டு கும்பிடுறதுக்கா குனிஞ்சுங்க. பாத்தியா ஐயா, இந்த மாங்கொட்டை பண்ணையாருக்கு என்ன மரியாதைன்னு. என்ன கொட்டை? ஆ புளியங்கொட்டை. ரொம்ப முக்கியம். என்ன விஷயமா வந்த ஐயா? என் பொண்டாட்டியே நீங்க தான். டேய் உன் பொண்டாட்டியா? நானா? அது இல்லீங்க, நேத்திக்கு ஒத்தனோட ஓடி போயிட்டா. நீங்க தான் இப்படியா சேர்த்து வைக்கணுங்க. நேத்திக்கு தான் ஓடி போனாளா? நியாயமா போன வருஷமே ஓடி போயிருக்கணுமே. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லா குடும்பமுமே நமக்கு பழக்கம். கவலைப்படாத, ஏற்பாடு பண்ணிடுறேன். வாயா. யோ, இப்படி ஒரு பல்ல இந்தியாவில நான் யார்கிட்டயும் பார்த்ததே இல்ல. ஒரு கல்யாணத்துக்கே தேங்காய் திருவிழா போல் இருக்கு. கூட்டிட்டு போயிடலாமா? வேற வேலை இல்லையா? வாயா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. என்னங்க வந்தவன படுத்துட்டீங்க? எத்தனை வருஷத்துக்கு உட்காந்துக்கிட்டே பஞ்சாயத்து பண்றது? ஒரு வித்தியாசத்துக்காக தான் படுத்துட்டேன். சௌக்கியமா தான் இருக்கேன். உன் சௌக்கியத்தை யாரு கேட்டது? உன் பொண்டாட்டி சௌக்கியமா? பொண்டாட்டி சௌக்கியமா இருக்கா? யோ, பஞ்சாயத்து தலைவர் நானும் வாட்சி கட்டியிருக்கேன், நீயும் வாட்சி கட்டியிருந்தா என்ன அர்த்தம்? கழட்டியா? உனக்கு வேற தனியா சொல்லணுமா? கழட்டியா? என்ன பொம்பளைங்களா தயாரா? ஆச்சு தயாரா? என்ன கவுண்டர் சௌக்கியமா? பங்காளி, ஊருக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் இல்ல. பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். மாமா துண்டு கட்டி தோல்ல போடுங்க. யாராங்க ஐயா? ஒரு சேர் கொண்டு போடு. பால்பட்டி அந்த சேர் எடுத்துடா. இந்த வந்துட்டேன். விலங்க விலங்க. நீ உட்கார். என்னடா இது? உட்கார மாமா. அம்மா நீ உட்கார. நான் சொல்றேன்ல உட்காருங்களேன். அம்மா நீ உட்கார. நான் சொல்றேன். சும்மா இரு. அம்மா உட்காருமா? நிக்கிறதா மரியாதை? யோ நிறுத்துங்கயா.
இங்கேயும் நாக்காளி பிரச்சனையா? இந்த வம்பே வேணும்னு தான் நான் தானே வச்சுக்கிட்டேன். அதுதான் சாரி. எந்திரியா எந்திரியா, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், உடனே படுத்துருவீங்களே. உங்களை நம்பி கொட்டாயவே விடக்கூடாதியா? சேர, யார் அந்த ஊர் கோயில் பூசாரி? கற்பூரத்தட்ட எடுத்து காட்டுங்க. ஐயா வணக்கம். யார் நீ? என்ன தெரியலீங்களா? அன்னைக்கு கோயில ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து திருட்டு தாலி கட்டினீங்களே, நான் தானே ஆரோரெல்லாம் காட்டினே. திருட்டு தாலியா? அது ஒண்ணு இல்ல, திருட்டு தாலிங்கிற சினிமா படத்தை நானும் அவரும் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆராதனைங்கிற படம் பார்த்தோம். அத வந்து மூதேவி இங்க சொல்லுது. மூதேவியா? ஸ்ரீதேவி நடிச்ச படம். சும்மாறையா போயா, தொந்திய பாரு, குளத்து பக்கம் போயிடாத. தொப்புள்ள 50 பைசா வச்சு புள்ளையார நினைச்சு தொப்புனு தூக்கி போட்டுருவானுங்க. நீ வந்து போறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கியா? உங்களை பத்தி தான் எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்னத்தை எடுத்து சொன்ன? இது எத்தனை வரல்? நாலு. இதுவே எத்தனை வரல்னு தெரியல. இதுல காதல் வேறயா? வேற என்ன சொன்னா? உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுனா புள்ளையே பிறக்காதுன்னு சொன்னாரு. பிறக்கலைனா என்ன? டியூப் வச்சு புள்ள பிற வைப்பேன். இந்த காலத்துல இதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி, தப்பே இல்ல. அறிவு கட்டவன பட வழியா? போகாதீங்களா? என்னடி நீ, என்னையும் வச்சுக்கிற அவனையும் வச்சுக்கிற, வெளியவும் போக கூடாதுன்னு சொல்ற. தங்கம், நான் தான் பட்டாளத்து மாமா வந்திருக்கேன். ஐயோ, எல்லாரையுமே இன்னைக்கே வர சொல்லிட்டியா? இல்லீங்க, மிலிட்டரி. மிலிட்டரியா? முதல்ல போலீஸ் வரும், அப்புறம் தானே மிலிட்டரி வரும். இங்க என்ன வித்தியாசமா இருக்க? ஐயோ, எங்க மிலிட்டரிக்கார மாமா வந்திருக்கான். என்ன பண்றது? எங்க ஒளியிலே தெரியலையே. என்ன செய்யறது? ஐயோ, நானே என்ன பண்றேன் தெரியாம அலைகிறேன். இப்ப என்ன பண்றது? எங்க இப்படி செஞ்சா என்ன? எப்படி சொன்னாலும் சரி, அப்படியே செய்யறோம். தங்கம் கதவை தர. தங்கம், நீங்க மரணிக்கு மேல போங்க. நீங்க கட்டிலுக்கு அடியில போயிருங்க. இருங்க வர. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஐயா, குதிரையா? தாங்க போயா. கதவு திறந்துதான் இருக்கா? சுத்திட்டு இருப்பீங்க. தங்க, நான் மில்ட்ரிக்கு போன இருந்து உன்னை நினைச்சு நினைச்சு உருகியே போயிட்டேன். நான் மட்டும் என்ன, நீங்க மிலிட்டரிக்கு போனதுல இருந்து உங்களை நினைச்சு நினைச்சு பெருத்து போயிட்டேன். மாமா, மிலிட்டரிக்கு போகும்போது எப்படி போனீங்க? ரயில தான் போனேன். அது இல்ல மாமா, போகும்போது எப்படி குண்டா போனீங்க, வரும்போது இப்படி சோள தண்டா வந்திருக்கீங்களே. இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தா கீரை தண்டா போயிருப்பேன். அப்படியே அவிச்சு தின்றுவேன். என்னது ஒரே அடி அரிக்குது. தேங்க்ஸ். ஆமா, கை எங்க இருக்கு? யார் சொல்லுங்க? உட்காந்து பேசுமா? உட்காரலாமே. என்னது சத்தம்? அது ரேடியோல மாமாவினால் ஆபத்துன்னு நாடகம். மிலிட்டரிக்கார கால ஏறியா? ஆமா, இது என்ன? ரேடியோல, ரேடியோல. தங்கம், மாமா. தங்கம், மாமா. என்ன இது? இது நம்ம ஃபர்ஸ்ட் நைட் காவணம் இருக்கு. கண்டாக இப்படி இரு, நானே மேல மாட்டறேன். நான் மாட்டறேன் மாமா? இல்ல, நானே மாட்டறேன். நான் மாட்டறேன் மாமா? இல்ல, நானே மாட்டறேன். தங்கம், மாமா, போய் போய் இதையா வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு ஒரு நகை நட்டு வாங்கிட்டு வந்திருக்க கூடாது? நகை நட்டு தானே, எல்லாம் மேல இருக்கிற பாத்துக்குவான். சரி, அதான் போகட்டும். எனக்கு ஒரு புடவை ஜாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்க கூடாது? புடவை ஜாக்கெட்டானே, ஏன் காலப்படுற? எல்லாம் மேல இருக்க பாத்துக்குவான். எல்லாத்தையுமே மேல இருக்கவங்க கவனிச்சுக்கிட்டா கீழே இருக்கவனுக்கு என்ன வேலை? என்ன? அதுவும் வானொலி இல்ல, ரேடியோ இல்ல. எல்லாம் நம்ம சந்தர்ப்ப தகுந்த மாதிரி டயலாக் வந்துட்டு இருக்கு. அது நிஜம், இயற்கை, இயற்கை நாடகம். அப்புறமா, எங்க அண்ணா திட்டு போய் சொத்து விஷயமா பேசிட்டு வந்துடுறேன். இத மேல மாட்டிட்டு போறேன். நான் மாட்டிடுற மாமா. இல்ல, நான் மாட்டிடுற மாமா. இல்ல, நான் மாட்டிடுறேன். நான் மாட்டவே இல்ல, அதுவா மாட்டிக்கிச்சு. அது வந்து அது போடா வெளிய. இது என்ன சத்தம்? ரேடியோல, ரேடியோல. இது ரேடியோ தானே? போறியா இல்லையா? ரேடியோல, ரேடியோல. தங்க, வீட்டு ஜாக்கிரதை பாத்துக்க. வீட்டுக்குள்ள நாமளே விட்டாரு. வரச்சே, இவ்வளவு முட்டாளா இருக்க, அப்படி மிலிட்டரி சொன்னா? யோ, வாயா வெளியில. நீ இறங்கியா கீழ? சீக்கிரம் ஏனி வையே. பாத்து இறங்குங்க. பாத்து ஞாயிற்றுக்கிழமை வருவாருன்னு இங்கிலீஷ்ல சண்டைன்னு சொன்னேன். நான் தமிழா எடுத்துக்கிட்டேன். அவரு
இவனா இவன் கிடக்குறான் கூமுட்ட கண்ணே அண்ணே எது அத்தா அந்த வேலை முறை மாத்திட்டியான்னு பயந்து இந்த சொத்துக்காக அண்ணனையே வெட்டான் கேட்டா வெட்டிடுவேன் கிட்ட வந்தா வெட்டிடுவேன் 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 யாரா இருந்தாலும் வெட்டிடுவேன் வெட்டேன்டா கைய விடுங்க இன்ன நான் சரி கைய விடுங்கயா விடுங்க உங்க தம்பி தானே பக்கத்துல வந்த அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் வெட்டிடுவேன் மிலிட்டரில இருந்து வரும்போது துப்பாக்கி கூட தான் வந்தேன் பாதி வழியில புடுங்கிட்டாங்க அதனாலதான் அருவாள் எடுத்துட்டு வந்திருக்கேன் பக்கத்துல வந்தா வெட்டு மூணு துண்டு ஒண்ணு தான் தான் வெட்டிடுவேன் வெட்டிடுவேன் பாத்தீங்களா வெள்ளச்சே வெட்டேன்றா எங்க கைய கெட்டியா புடிச்சுங்க விட்டா வெட்டிட்டான் நீ நல்லா நினைச்சு பாருடா நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது இடுப்புல குந்த வச்சுக்கின்னு ஒவ்வொரு சோறா ஒவ்வொரு கறியா ஊட்டி வளர்த்த பாரு என்ன வெட்டேன்றா ஏய் இது நீதியா இது தர்மமா இது அடுக்குமா நீதி வந்துச்சு இவங்க பிரச்சனை பெரிய தலைவலியா போயிடுச்சு நீங்க தான் பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கணும் நான் செய்யாத பஞ்சாயத்தா இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் முதல்ல நான் சொன்னதை நீ செய்ய நீ என்ன பண்ற இந்த கைய தூக்கி என் தலையில வச்சுக்கிற உள்ள ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு உயிரை வாங்குறீங்களா நீ கணக்கு பண்ணிடாத இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல வாங்க வாங்க என்ன என் தம்பிக்காரன பாத்தீங்களா கிட்ட போறீங்களா இவர் உடம்புக்கு வெட்டிடுவாரு பூமி தான் தானா சுத்தம் இவன் தானா சுத்துறான் என்னது என்னது ஐயனார் கோயில் சாமி மாதிரி விளக்கமா தூக்குச்சுக்கு பேண்ட் போட்ட மாதிரி ஏன் சுத்துறான் எப்படி சுத்துறான் ஒண்ணுமே புரியல நம்மளே சுத்த வைக்கிறேன் ஓ ஃபேன் சுத்துறனாலதான் இவன் சுத்துறானா புரிஞ்சு போச்சு ஒரு காத்துக்கு தாங்க மாட்டேங்கிறேன் பட்டாளத்தான் சீக்கிரம் எழுப்புங்க யார கேட்டுக்கிட்டு என்ன எழுப்ப சொல்றேன் காத்து சம்பந்தப்பட்ட மனுஷனா சரி இப்ப என்ன என்னய்யா சட்டம் போட்டு பேசினா ஊழ்தா மெதுவா பேசணும் போதுமா அப்புறம் என்ன சொல்லுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பெரிய அண்ணாத்த பிஏ படிச்சுட்டு செத்துட்டாரு அவருக்கு சர்டிபிகேட் எனக்கு தான் வேணும் உனக்கு வேணுமா எனக்கு வேணும் இல்ல இல்ல எனக்கு தான் வேணும் இல்ல இல்ல எனக்கு தான் வேணும் பப்பாதி பப்பாதி பப்பாதியா உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா சரி பிஏ சர்டிபிகேட் பாதி பாதியா பிரிக்கணும் பப்பாதி சும்மா இல்லையா பாதி பாதி தொல்லை பண்றீங்களா பிஏ சர்டிபிகேட் பி உனக்கு ஏ உனக்கு சரியான நேரத்தில் சரியானபடி நீதி வழங்க பொக்கை பாண்டியா பொக்கை பாண்டியனா அவன் வாயில பல்லு இல்லாம எல்லாரும் வீட்டு கதவை தட்டான்ட்டு கை வெட்டில அதுக்கு கடவுளை பார்த்து பொக்கை கொடுக்கல பொக்கை பொக்கையா பொக்கை ஓ பொற்கை பாண்டியனா ஏதோ ஒண்ணு கொடுத்தாருல அந்த பொக்கை பாண்டியன் நீங்க தான் சரி அப்ப நான் வரட்டுமா சொத்த பப்பாதியா பிரிச்சுட்டேன் உங்களோட இருந்த உங்க பாஷ் எனக்கு வந்துருச்சு நான் வரட்டுமா வணக்கங்க